சிறுதானிய தோசை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு டம்ளர் சாமை எடுத்திருக்கேன். அரை டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். அரை டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அரை டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி கொஞ்சமாக அப்படி கிளறி விட்டுட்டு இதில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். உளுந்து வந்து உங்களுக்கு வந்து தண்ணியை கொஞ்சம் இழுக்குங்கிறனால நீங்கள் வந்து தண்ணி வந்து முன்னாடியே நிறையா சேர்த்துக்கிறனா கூட நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். இல்லை அப்புறமா பார்த்துட்டு சேர்த்துக்கிறனா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 4 மணி நேரம் கழித்து நம்ம இதை திரும்ப எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து 4 மணி நேரம் கழித்து நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஊறி வந்திருக்கு. உளுந்து, சாமை, கம்பு, அரிசி எல்லாமே நல்லா உங்களுக்கு ஊறி வந்திருக்கு. இதை வந்து இப்போ நல்லா நம்ம 2-3 தடவை களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து களைஞ்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு மிக்சி கப்பில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து மாவெல்லாம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். மாவு அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக வந்து நான் அந்த உளுந்தெல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். அதில் கடைசியாக கொஞ்சமாக நான் வந்து கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன். அப்போ தான் வந்து மாவில் கொஞ்சம் உப்பு வந்து உங்களுக்கு புளிச்சு வரும், மாவு புளிச்சு வருங்கிறதுக்காண்டி. நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மாவெல்லாம் நம்ம அரைச்சிட்டோம். மாவு அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து திரும்ப இதை ஒரு 4 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக புளிச்சு வந்த மாதிரி இருக்கும். இது வந்து இட்லி மாவு மாதிரிலாம் ரொம்ப புளிச்சு வராது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை வந்து அப்படியே நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நீங்கள் வந்து கலந்து தோசை ஊற்றிக்கலாம். இட்லி கூட நீங்கள் இதில் ஊற்றலாம். இட்லி ஊற்றுறதா இருந்தால் கெட்டியாக எடுத்துக்கோங்க, தோசை ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மாவு ஊற வைக்கும் போது உப்பு வந்து ஜாஸ்தி போட்டுட்டிங்கன்னா உப்பு வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து தோசை ஊற்ற போகிறனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டுருக்கேன். நீங்கள் இட்லி ஊற்றுறதா இருந்தால் அப்படியே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் வந்து நல்லா சூடானோடனே இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ வந்து தோசை மாவு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பதத்தில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிடலாம். இந்த தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு வருங்க. நம்ம ஊற்றுறதை பொறுத்து தான் இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சாமை, கம்பு இதெல்லாம் சாப்பிட்றதுனால வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது சாமை கம்புலையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து அதிகமாக எதிர்ப்பு சக்தி வர அளவுக்கு வந்து நல்ல பயனுள்ள சத்துக்கள்லாம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது உடம்புல உள்ள இரத்தத்தோட அளவை வந்து அதிகரிக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு வந்து இது செரிமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் வந்து இதை வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கெல்லாம் பழக்கலாம், பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம். இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உடம்பு இழைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து இதை நைட் டைம் ஒன் டைம் இல்லைனா மார்னிங் ஒன் டைம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப இதை செய்கிறதுக்கும் ஈஸி கூட. நமக்கு வந்து அரிசி மாவில் அரைச்ச மாதிரியே வந்து தோசை வந்து வந்திருக்கும்.
இதை வந்து நம்ம வந்து இப்போ பிளேட்டில் மாற்றி நம்ம வந்து இதை சாப்பிட்டுடலாம். இந்த தோசை கூட வந்து நம்ம வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார சட்னி, சாம்பார், இட்லி பொடி அந்த மாதிரி ஏதாச்சும் நல்ல காம்பினேஷனாக ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த சட்னி வந்து ரோட்டுக்கடை சட்னின்னு சொல்லுவாங்க. இது வந்து வீட்டில் வச்ச சாம்பார், இதையும் அதையோடு சேர்த்து சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.